பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த எலெக்ஷன் டைமில் திமுக ஆட்சிக்கு வருமா, இல்லை அதிமுக ஆட்சிக்கு வருமா, இல்லை வேறு ஏதாவது புது கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க இந்த தருணத்தில் தமிழக அரசியலில் ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதிமுகவோட கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ, கேட்ட தொகுதியில் எண்ணிக்கை தராததே இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பையன் விஜய் பிரபாகரனும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, இந்த வருஷம் எலெக்ஷன் அதிமுகவுக்கு எதிரான எலெக்ஷன், மக்களோட ஆதரவு தேமுதிகவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். மக்களோட ஆதரவு ஏன் அதிகமாக இருக்குன்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழக அரசியல்லையே ஊழல் இல்லாத ஒரே கட்சி தேமுதிக தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல், எங்கள் அப்பாவோட ரசிகர்களுக்காகவும் எங்கள் அப்பாவோட கொள்கையே மக்களுக்கு சேவை செய்கிறதான், அந்த கொள்கைக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன், மக்களோட ஒருத்தனாக நின்று போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சது தான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் கூட்டணியிலிருந்து விலகணும் அப்படின்னு இவர் ஒரு கன்க்ளூஷனும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இத்தனை வருஷமாக சத்திரியத்தனத்தோட ஒரு சாணக்கியனாக இருந்தேன், இனிமேல் சத்திரியனாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு.